நாட்டின் புதிய குடியரசுத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட திரௌபதி முர்முவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் திரௌபதி முர்முவின் பதவிக்காலம் இனிமையாக அமைய வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் உயரிய பதவிக்கு திரௌபதி முர்மு தேர்வு செய்யப்பட்டிருப்பது ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு மறக்க முடியாத இனிமையான நிகழ்வாக அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பதவியேற்றதன் மூலம் பழங்குடியின வகுப்பினர் மீது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டிருக்கும் அக்கறை வெளிப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இன்று நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவரின் பணி சிறக்க வாழ்த்துவதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்டது ஜனநாயக கொள்கையின் மீது நாட்டின் நம்பிக்கையையும் பலத்தையும் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும் கொண்ட தலைமகள் திரௌபதி முர்முவின் வளர்ச்சி சேவை பணிகள் சிறப்புடன் அமைய வாழ்த்துவதாக கூறியுள்ளாா்.